Hello friends, welcome to Dhaneshwar All In All channel. இப்போ நாம தீபாவளிக்கு பாதுர்சா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கலாங்க. அடுத்து நெய் எடுத்துக்கலாங்க. அடுத்து ஆயில் எடுத்துக்கலாங்க. முதல்ல மைதாவை கட்டி இல்லாம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணுங்க. அப்பதான் பாதுர்சா நல்லா நைஸா வருங்க. நெய்யை சூடு பண்ணி ஒரு கப் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு அடுத்ததாக ஆயில் ஒரு கப் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு மாவை சப்பாத்தி மாதிரி பசையக்கூடாதுங்க. லைட்டாக கலந்துட்டு குலோப் ஜாமுனுக்கு பசைய வந்துடுறேங்க. அந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு பிசைஞ்சு எடுத்துட்டு அடுத்ததாக ரெண்டு கையில் மாவை பிச்சு பிச்சு ஒன்று மேலே ஒன்று அடுக்கடுக்காக வச்சு பிச்சு பிச்சு அப்புறம் உருட்டிக்கணுங்க. அப்போ தான் பாதுர்சா உள்ளே பல லேயராக வருங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் மாவு பிசையணும். ஆயில் சேர்த்து வச்சு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. லைட்டாக சால்ட்டுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்க, இப்படி பாருங்க நல்லா மாவு பிசைஞ்சாயிடுச்சு. பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டாமல் நல்லா லைட் லைட்டாக பிசைஞ்சு விட்டு இப்போ ரெண்டு கையில் நல்லா மாவு எப்படி பிச்சு 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 அடுக்கடுக்காக வச்சுக்கணுங்க. பாருங்க பிசைஞ்சாயிடுச்சு. இதை நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா பிச்சு பிச்சு லேயர் லேயராக அடுக்கி அடுக்கி திருப்பி பிசைஞ்சு பிச்சு பிச்சு அடுக்கடுக்க லேயர் லேயராக வச்சதான் உள்ள பாதுர்சா லேயர் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு 2 மணி நேரம் ஊற விட்டுருந்தாங்க. நம்ம பாதுர்சா கடையில் போயிட்டு வாங்கினா ஒரு பாதுர்சா 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ மைதா சர்க்கரை நெய் இருந்தாவே போதுங்க, நம்ம வீட்டிலே செய்யலாம். அது ஊறட்டும். இப்போ பாகு காய்ச்சிக்கலாங்க. 2 மணி நேரம் கழிச்சாயிடுச்சுங்க. இப்போ பாதுர்சாவை உருட்டி உருட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் அதிகமான சூடாக இருக்கக்கூடாதுங்க, லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க. உடனே கிளறி விடக்கூடாது. லைட்டாக கோல்டன் கலர் வரும்போது இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி கலர் வரும்போது திருப்பி விடணுங்க. பாருங்க எடுத்தாச்சு. அடுத்து ஃபுட் கலர் சேர்த்து காய்ச்சி வச்ச பாகுல நாம் இதெல்லாம் போட்டு ஊற வச்சுக்கலாங்க. நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறியாச்சு. சர்வ் பண்ணிக்கலாங்க. வீட்டிலேயே பாதுர்சா ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.